ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் 2007 ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ அடுத்த 20 கொஸ்டின் பற்றி பார்ப்போம். 21வது கொஸ்டின், பூஞ்சையின் செல் சுவரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான பொருள் முதன்மையாக விளங்குகிறது? ஆப்ஷன் ஏ மியூகோ பாலிசக்கரை, ஆப்ஷன் பி செல்லுலோஸ், ஆப்ஷன் சி ஏடி குளுக்கோபைரனோஸ், டி இவை எதுவும் இல்லை. சரியான விடை இவை எதுவும் இல்லை. 22வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆப்ஷன் ஏ மால்டோஸ் இருகூட்டு சர்க்கரை, ஆப்ஷன் பி ஃப்ரக்டோஸ் எக்ஸோஸ் சர்க்கரை, ஆப்ஷன் சி செல்லுலோஸ் அமைப்பு சார்ந்த பழக்கூட்டு சர்க்கரை, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். 23வது கொஸ்டின், இயற்கையில் பெறப்படும் லிப்பிடுகள் எளிதில் கரைவது? ஆப்ஷன் ஏ எண்ணெயில், ஆப்ஷன் பி நீரில், ஆப்ஷன் சி பாதரசத்தில், ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. 24வது கொஸ்டின், 2NADH2 மூலக்கூறிலிருந்து பெறப்படும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 12. சரியான விடை 2NADH2 மூலக்கூறிலிருந்து பெறப்படும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6. 25வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உறுதியே, நைட்ரஜன் வளர்ச்சி, வளர்ச்சிதை மாற்றம், மரபு சார்ந்த மற்றும் இனப்பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம் ஆர், நைட்ரஜன் மலர்கள் தோன்றுதலை அழுத்துகிறது. சரியான விடை உறுதியே, நைட்ரஜன் வளர்ச்சி, வளர்ச்சிதை மாற்றம், மரபு சார்ந்த மற்றும் இனப்பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் காரணம் ஆறு வந்து தவறான விடை. 26வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உறுதியே, ஆக்சிஜனின் முதன்மை செயலியில் சம்பந்தப்பட்ட பணியானது தாவரத்தின் தண்டு பகுதியில் உள்ள செல்களை நீச்சியடைய தூண்டுகிறது. காரணம் ஆர், ஆக்சிஜனானது மொட்டுகளில் ஓய்வு நிலையை மீளச் செய்கிறது. சரியான விடை உறுதியே, ஆக்சிஜனின் முதன்மை செயலியில் சம்பந்தப்பட்ட பணியானது தாவரத்தின் தண்டு பகுதியில் உள்ள செல்களை நீச்சியடைய தூண்டுகிறது. ஆப்ஷன் சரி, காரணமார் ஆக்சிஜனானது மொட்டுகளில் ஓய்வு நிலையை மீளச் செய்கிறது. இந்த ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிக்கு சரியான விளக்கம். 27வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உறுதியே, வைட்டமின் கே காணப்படும் முதன்மை பொருள்களில் சில பச்சை காய்கறிகள், சோயா எண்ணெய், தக்காளி மற்றும் சில உள்ளன. காரணமார், வைட்டமின் கே ஆனது உயர் விலங்குகளில் ஏற்படும் தோலரிப்பை தடுக்கிறது. சரியான விடை உறுதியே, வைட்டமின் கே காணப்படும் முதன்மை பொருள்களில் சில பச்சை காய்கறிகள், சோயா எண்ணெய், தக்காளி மற்றும் சில உள்ளன. 28வது கொஸ்டின், நீல பச்சை பாசிகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் செல்கள்? ஆப்ஷன் ஏ கைனிட்ஸ், ஆப்ஷன் பி ஹெட்டிரோசிஸ்ட், ஆப்ஷன் சி எவிலனோஸ்போர்கள், ஆப்ஷன் டி பார்த்தினோஸ்போர்கள். சரியான விடை நீலப்பச்சை பாசிகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் செல்கள் ஹெட்டிரோசிஸ்ட். 29வது கொஸ்டின், கொழுப்பு பொருட்களில் இருந்து குளுக்கோஸ் சேர்க்கை என்பது? ஆப்ஷன் ஏ கிளைகாலைசிஸ், ஆப்ஷன் பி டிசிஏ, ஆப்ஷன் சி குளுக்கனியோஜெனிசிஸ், ஆப்ஷன் டி சப்போனிஃபிகேஷன். சரியான விடை கொழுப்பு பொருட்களில் இருந்து குளுக்கோஸ் சேர்க்கை என்பது குளுக்கனியோஜெனிசிஸ். 30வது கொஸ்டின், கீழே வருவனவற்றில் எது பொருத்தம் இல்லாதது? வைட்டமின் ஏ கொழுப்பில் கரையக்கூடியது, ஆப்ஷன் பி வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது, வைட்டமின் பி நீரில் கரையக்கூடியது, ஆப்ஷன் டி வைட்டமின் டி நீரில் கரையக்கூடியது. சரியான விடை
தவறான விடை பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி, நீரில் கரையக்கூடியது. இதுதான் தவறான விடை. அடுத்து 31வது கொஸ்டின், பிட்யூட்ரி சுரப்பி அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் ஏ கழுத்து பகுதி, ஆப்ஷன் பி இதயத்தின் அடிப்பகுதி, ஆப்ஷன் சி மூளையின் அடிப்பகுதி, ஆப்ஷன் டி வயிற்று பகுதி. சரியான விடை, பிட்யூட்ரி சுரப்பி அமைந்துள்ள இடம் மூளையின் அடிப்பகுதி. 32வது கொஸ்டின், இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தினை இது கொடுக்கின்றது. ஆப்ஷன் ஏ ஹீமோக்ளோபின், ஆப்ஷன் பி அல்புமின், ஆப்ஷன் சி காமாக்ளோபுலின், ஆப்ஷன் டி மயோக்ளோபுலின். சரியான விடை, இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை கொடுப்பது ஹீமோக்ளோபுலின். 33வது கொஸ்டின், பெண்களுக்கான பாலியல் குணாதிசயங்கள் இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆப்ஷன் ஏ புரோஜெஸ்டிரோன், ஆப்ஷன் பி எஸ்டிரோஜன், ஆப்ஷன் சி டெஸ்டோஸ்டிரான், ஆப்ஷன் டி அல்டோஸ்டிரான். சரியான விடை, பெண்களுக்கான பாலியல் குணாதிசயங்கள் இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன, ஈஸ்ட்ரோஜின். 34வது கொஸ்டின், ஒரு கலப்புயிரியல் ஏதாவது ஒரு பெற்றோரோடு ஒங்குத்தன்மை அல்லது ஒடுங்குத்தன்மையுடைய கலப்பு செய்வதற்கு பெயர். ஆப்ஷன் ஏ ஒற்றை பண்பு கலப்பு, ஆப்ஷன் பி பிற்கலப்பு, ஆப்ஷன் சி சோதனை கலப்பு, ஆப்ஷன் டி இரட்டை பண்பு கலப்பு. சரியான விடை, ஒரு கலப்புயிரியை ஏதாவது ஒரு பெற்றோரோடு ஓங்குத்தன்மை அல்லது ஒடுங்குத்தன்மையுடைய கலப்பு செய்வதற்கு பெயர் பிற்கலப்பு, அதாவது பேக்ராஸ். 35வது கொஸ்டின், உருவம் ஒத்த இரட்டையர்கள் இதனால் பிறக்கின்றார்கள். ஆப்ஷன் ஏ இரண்டு முட்டைகளை ஒரு விந்து கருவாக்குதல், ஆப்ஷன் பி ஒரு முட்டையை இரண்டு விந்துக்கள் கருவாக்குதல், ஆப்ஷன் சி ஒரு கருவுற்ற முட்டை இரண்டு பிளாஸ்டோமியராக பிளவுபட்ட பிறகு பிரிக்கப்படுதல், ஆப்ஷன் டி இரண்டு முட்டைகளை இரண்டு விந்துக்கள் கருவாகுதல். சரியான விடை, உருவம் ஒத்த இரட்டையர்கள் இதனால் பிறக்கின்றார்கள். ஒரு கருவுற்ற முட்டை இரண்டு பிளாஸ்டோமியராக பிளவுபட்ட பிறகு பிரிக்கப்படுதல். 36வது கொஸ்டின், மனிதர்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 47 காணப்படும் போது இந்த நோய் ஏற்படுகின்றது. இந்த சிண்ட்ரோம் என்ன சிண்ட்ரோம்? ஆப்ஷன் ஏ டவுன் சிண்ட்ரோம், ஆப்ஷன் பி கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம், ஆப்ஷன் சி டர்னர் சிண்ட்ரோம், ஆப்ஷன் டி எட்வர்ட் சிண்ட்ரோம். சரியான விடை, மனிதர்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 47 காணப்படும் போது இந்த நோய் ஏற்படுகின்றது. கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம், இதுதான் சரியான விடை. 37வது கொஸ்டின், குழந்தை பிறந்த 15 நாட்களுக்குள் எந்த நோய் தடுப்பு மருந்து அதாவது வேக்சின் கொடுக்கப்பட வேண்டும்? சரியான விடை ஓ போலியோ. 38வது கொஸ்டின், 38வது கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிக்கங்க, நான் இதுக்கான விடையாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறங்காட்டி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கங்க, அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்தது 39வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஆப்ஷன் ஏ ADH என்பது அடினோ ஹைப்போபைசிஸில் இருந்து சுரக்கின்றது. ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன், ADH என்பது இன்பன்டிபுலத்திலிருந்து சுரக்கின்றது. ஆப்ஷன் 3, ADH என்பது நியூரோ ஹைப்போபைசில் இருந்து சுரக்கின்றது. ஆப்ஷன் 4, ADH என்பது பீனியல் சுரப்பியிலிருந்து சுரக்கின்றது. சரியான விடை 3 மட்டும்தான் சரி, அதாவது ADH என்பது நியூரோ ஹைப்போவைசில் இருந்து சுரக்கின்றது. 40வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உறுதியே விந்துச்செல் அதன் கழுத்து பகுதியில் அக்ரோசோமினை கொண்டுள்ளது. காரணம் ஆர், சென்ட்ரியோலானது விந்துச்செல்லின் எண்ணிக்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சரியான விடை, இந்த ரெண்டுமே சரியான விடை இல்லை, தவறான விடை. அடுத்து 41 மட்டும் பார்ப்போம், இந்தியாவில் விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்த பெருமை இவரை சேரும். ஆப்ஷன் ஏ ஹோமி ஜே பாபா, ஆப்ஷன் பி வி சாராபாய், ஆப்ஷன் சி சி வி ராமன்,
ஆப்ஷன் டி எஸ்எஸ் பட்னாகர். சரியான விடை, இந்தியாவில் விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்த பெருமை இவரை சேரும். வி சாராபாய் சரியான விடை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அடுத்த 20 கொஸ்டினோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.